வணக்கம் நண்பர்களே, உங்களை ஜெமி ராபிட்ஸ் அண்ட் பேட்ஸ் ஃபார்முக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, முயலுக்குரிய விலையை தீர்மானிக்கிற காரணிகள் என்ன, அதுக்கு ஒரு முக்கிய 7 காரணிகள் இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி விளக்கமாக சொல்ல போகிறேன். புதுசாக முயல் வளர்க்குற விரும்புகிறவங்க, அல்லது புதுசாக இப்போ தான் தொடங்கியிருக்கிறோம் சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரே பிரீடு, ஒரே வகையான முயல்கள், ஒரே கலரில் இருக்குது சார். ஆனால் ஒருத்தர் ஒரு ரேட்டு சொல்கிறாரு, இன்னொருத்தர் ஒரு ரேட்டு சொல்கிறாரு. எங்கள் ஊரில் கம்மியாக இருக்குது, அங்கே கொஞ்சம் தூரமாக போனால் அதிக விலையில் விற்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயமாகவே இருக்குது. அதனால் அதை குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த காணொலியை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளாடி போகலாம். முதலில் ஒரு காரணம் இருக்குது, பிரீடு, அதாவது இனம். நம்மளுடைய அநேக இனங்கள் உலகம் முழுவதும் முயலில் இருந்தாலும் பொதுவாக தமிழ்நாட்டில் 7லேருந்து ஒரு 10 வகையான முயல் இனங்களை நம்ம வளர்க்குறோம். ஏன்னா நம்மளுடைய பருவநிலைக்கு அந்த முயல்கள் தான் அதிகமாக பிரீட் ஆகுது. இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈல்டு கொடுக்குறதுல எல்லா வகை முயல்களும் ஒரே மாதிரி தான். அதனுடைய மாதம் ஆனால் அதனுடைய ஹீட்டுக்கு வந்துடுது, எல்லாமே ஒன்று போல் தான். 7லேருந்து 10 வரைக்கும் குட்டிகளை ஈனுது. சில இனங்கள் இருக்குது, சின்சிலியா போன்ற ஜெயின் வகைகள்லாம் 10க்கும் மேற்பட்ட குட்டிகளை ஈனுது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கன்சூமரோட விருப்பம் பார்க்க உடனே வெள்ளையாக இருக்குது அப்படின்னு நியூசிலாந்து போயிட்டு நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. ஸோ இது மார்க்கெட்டில் பொதுவாக எல்லாருக்கும் கிடைக்கும். ரொம்ப ரேர் பிரீட் அப்படி பார்த்தீங்கன்னா அங்கோரா, மினிலாப், இந்த மாதிரியான ஃபேன்சி வகைகள். ஸோ ரேராக கிடைக்கும்போது அதனுடைய விலைகள் வந்து நிச்சயமாக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பரவலாக எல்லாரும் வளர்க்குற மாதிரி இருக்கிற முயல்கள் வந்து நார்மலான விலைகள்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இனம் ஒரு காரணியாக செயல்படுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, வளர்ப்பு முறை. இப்போ சார் ஒரே இனம் தான் சார், நான் நியூசிலாந்து போயிட்டு தான் வாங்குகிறேன். தாம்பரத்தில் ஒரு விலை விற்கிறாங்க, சென்னையில் ஒரு விலை விற்கிறாங்க, செங்கல்பட்டில் ஒரு விலை விற்கிறாங்க, இன்னும் போனால் திண்டிவனத்தில் ஒரு விலை விற்கிறாங்க சார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பிரீடருக்கும் மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாதாரணமாகவே வளர்ப்பாங்க, அவங்களுக்கு இளையதலைகள் கிடைக்கும் இளையதாக ஆள் சம்பளத்துக்கு வச்சுருக்க மாட்டாங்க, ஹைஜீனிக்காக வளர்க்க மாட்டாங்க, நார்மலாக வளர்ப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் வளர்ப்பு முறையில் இந்த பலவிதமான வளர்ப்பு முறைகள் இருக்குது. நல்ல நோய் மேலாண்மையோடு வளர்க்குறவங்க இருப்பாங்க, நோய்கள் எதுவும் வராதபடி அதற்கு கொடுக்குறதான தடுப்பு மருந்துகளை கொடுத்து இயற்கை முறையில் வளர்க்குறவங்க, இப்படி பல்வேறுபட்ட முறைகளில் முயல்களை வளர்க்குறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஆகிற காஸ்ட், அந்த வளர்ப்பு முறைக்கு ஆகிற செலவுகளை அந்த முயல் மீது வைக்கிறதுனால அந்த முயலுடைய விலைகள் வித்தியாசப்பட்டு உங்களுக்கு வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு காரணம். மூன்றாவது நம்ம பார்க்க போகிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு. இப்போ கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா முயல்கள் வளர்ப்பாங்க, பக்கத்திலே தோட்டம் இருக்கும், அங்கேருந்து கிடைக்கிறதான இலவசமான பயிர் வகைகள், உணவு வகைகள், பச்சை இலைகளை கொண்டு காய்கறிகள் கொடுத்து அதை வளர்ப்பாங்க. இன்னும் போனால் சிட்டி மாதிரி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, சந்தை பகுதிகளில் இருக்கிறவங்க, மார்க்கெட் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இலவசமாகவே காலிஃப்ளவர் தலைகள் கிடைக்கும், கோஸ் தலைகள் கிடைக்கும். இன்னும் ஹார்ட் ஆஃப் சிட்டியில் போனால் அது கூட இலவசமாக கிடைக்காது. அப்படிப்பட்டவங்க கடைகளில் விற்கிற அடர்த்தீவனங்களை வாங்குவாங்க, அல்லது வீட்டிலே தயார் பண்ணி அடர்த்தீவனம் கொடுப்பாங்க. இப்படி ஆகும்போது, இப்போ ஒருத்தர் இலவசமான உணவுகள் கொடுத்து வளர்க்குறவருக்கும் நல்ல செலவு பண்ணி விலைகள் கொடுத்து வாங்கிட்டு வந்து கொடுக்குற பொருட்களுக்கும் விலை வித்தியாசப்படுது. அப்போ அவங்களுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு வித்தியாசப்படுவதுனால ஒருத்தர் எந்த விதமான உணவுகளை கொடுக்குறாரோ அதுக்கு தகுந்தபடி அவருடைய முயலுக்கான விலையை அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இலவசமாக கிடைக்கிறவங்க அதுக்கு தகுந்தபடியான விலையை அவங்க இந்த முயலுக்கு நிர்ணயம் பண்ணுறாங்க. நான்காவது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தை சூழல். அதாவது மார்க்கெட்டில் ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பிராய்லர் கோழி தான் அதிகமாக சேல்ஸ் ஆகுது. இப்போ கறிக்கு முயல் வளர்க்குறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஹார்ட் ஆஃப் சிட்டி சென்னை போன்ற நகரங்களில் ஓரளவுக்கு முயல் இப்போ வந்து சாப்பிடுவதற்கு விரும்பி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கிராம பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா, முயல் கறி சாப்பிட்றதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, அது காட்டிலேருந்து வேட்டையாடி சாப்பிட்றவங்க ஒரு சிலர் இருக்காங்க, அது அஃபென்ஸு. ஆனால் இந்த மாதிரியாக நம்ம வளர்க்குற முறையில் வளர்க்குற முயலை அதனுடைய நிறத்தை பொறுத்து பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கிறதுனால இன்னும் நிறைய பேர் அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு விரும்பாததுனால அங்கே வந்து அதனுடைய விலைகள் வந்து ரொம்ப மலிவாகவே தான் விற்கப்படுது. இப்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, முயல்
முயல் கறி விற்கிறாங்க அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்டோட அது எங்கே அமைஞ்சிருக்கும், முயல் கறி விற்கிற ரெஸ்டாரண்ட் நிச்சயமாக ஹார்ட் ஆஃப் சிட்டியில் தான் இருக்கும். ஸோ சிட்டிகளுடைய சென்னை போன்ற நகரங்களில், கோயம்புத்தூர் போன்ற நகரங்களில் தாராளமாக அதை விற்க முடியும். அதனால் சந்தையினுடைய சூழல் வந்து அதை தீர்மானிக்குது. நான் ஐந்தாவது பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து. இப்போ நம்ம ஒரு உத்தரத்தை ஒரு முயல் வாங்குகிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய அருகாமையில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதனுடைய விலைகளோ நம்மளுடைய காஸ்ட்டோ ரொம்ப கம்மியாக இருக்கும். அவரோ நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி தரலாம், அல்லது நம்ம போய் டைரெக்டாக வாங்கிட்டு வரலாம். இப்போ ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு வரணும், அல்லது அவரு கொண்டு வந்து உங்களுக்கு டெலிவரி கொடுக்கணும் அப்படிங்கும்போது அதற்குரிய செலவுகள், அங்கேருந்து வந்து உங்களுடைய இடத்துக்கு வர்றதுக்கான செலவுகளை அவங்க நிச்சயமாக அந்த விலை அந்த முயலுக்கு மீது தான் சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கு விலை வேறுபாடு ஆகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் இடைத்தரகர்கள். இப்போ ப்ரீடர்ஸ் பார்த்தீங்கன்னா அநேகர் வந்து ஏதோ ஒன்று யூடியூப்பை பார்த்துட்டு அல்லது ஏதோ ஒன்று பார்த்து யாரோ ஒருத்தர் சொல்கிற ஆலோசனை நிறைய பேர் முயல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை எப்படி விற்கணும்னு தெரியாது. அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு காண்டாக்ட் மூலமாக சில இடைத்தரகர்களை போய் சந்திக்கிறாங்க. அவங்க அந்த பொருளை ரொம்ப விலை குறைவாகவே வாங்கி கன்சியூமரை ரீச் பண்ணுறாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்க, யாருக்கு தேவைப்படுங்கிறது அவங்க தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால இந்த இடைத்தரகர்கள் என்ன பண்ணுறாங்க, ப்ரீடர்ஸுக்கும் கன்சியூமருக்கும் ஒரு பிரிட்ஜாக செயல்படுறாங்க. இதனால் அவங்களுடைய லாபத்தை அதில் ஏற்றுவதனால ப்ரீடர்ஸுக்கும் இடைத்தரகர்களுக்கான விலை வித்தியாசங்கள் நிச்சயமாகவே மார்க்கெட்டில் ஏற்படுது. ஏழாவது பார்த்தீங்க அப்படின்னா பருவநிலை. இந்த பருவநிலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக நம்மளுடைய தமிழ்நாடுடைய பருவநிலையில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் அந்த மாதிரி ஏப்ரல் மே மார்ச்சுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் முயல்கள் வந்து ஒரு சில ப்ரீடர்ஸ் பண்ணையாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீட்டுக்கு விட மாட்டாங்க, அல்லது மேட்டிங் விட மாட்டாங்க, ப்ரீட் பண்ண மாட்டாங்க, ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்போ டிமாண்ட் வந்து அதிகமாகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த அந்த காலகட்டத்தில் முயலுக்கான குட்டிகளுடைய இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் முயல் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா இருக்கிற போது டிமாண்ட் அதிகமாகும் போது விலை அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. ஸோ இந்த 7 காரணிகளும் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விலை சொல்வதற்கான காரணம். நீங்கள் ஒரு முயலை வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த 7 காரணங்களையும் மனசில் வச்சுக்கோங்க. அவங்க எந்த மாதிரியான உணவுகளை கொடுக்குறாங்க, எந்த மாதிரியான வளர்ப்பு முறைகளை பார்க்குறாங்க, அல்லது அவங்க ட்ரேடர்ஸா ப்ரீடர்ஸா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முயல் வாங்க நண்பர்களே.